சிவகாசியை சேர்ந்த பிரபல எண் கணித ஜோதிடரும் கல்கி மகா குருஜி அப்படின்ற பெயரும் பெற்றவருமான திரு ஏ எஸ் ஸ்ரீ அவர்கள் கிட்ட தான் பல விஷயங்கள் பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மக்களே. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து சிவகாசியில வந்து கொஞ்சம் தள்ளி நாரணாபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு விஷ்ணு துர்க்கை அப்படிங்கிற ஒரு ஆலயத்துல நான் இருக்கிறேன். அங்க தான் நான் பணியும் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஓகே. வந்து இந்த திருக்கோயில் தான் வந்து நமக்கு முழுமையான ஒர்க்கிங். நான் வந்து ஓகே. பிரபல ஜோதிடர் சார், சிவகாசியில பிரபல ஜோதிடர். நம்ம டிவிலெல்லாம் நிறைய ஒரு 150 ப்ரோக்ராம் வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். அது போக சிவகாசி நேம் இருக்குல்ல சார், சிவா காசின்னு, அது நியூமரலஜி படி வந்து நம்ம அதையெல்லாம் சரி பண்ணியிருக்கோம் சார். 2003லயே, ஓ ஓகே. 2009 பத்துல வந்து நகராட்சியிலயே தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் சார். ஓ சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது. அது போக வந்து நமக்கு இன்னைக்கு மெயினா விஷயங்கள் வந்து நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கே போயிடலாம். இன்னைக்கு வந்து அயோத்தி திருக்கோயில் அதோடைய ஆமா, கும்பாபிஷேகம் என்னடா திறப்பு உங்களை விழா நாங்கள் அழைச்சதுக்கு வந்து காரணமே பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்த சொல்லுங்க. ஒரு விஷயம் சார். ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 22ஆம் தேதி கோயிலை திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ஒரு குண்டத்துக்கு போட்டீங்க. இல்லைங்க, எண் கணித ஜோதிட முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த தேதியில திறக்க கூடாது, திறந்தீங்கன்னா நிறைய கெட்டது வரும், அதுன்னு சொல்லி ஏதோ ஏதோ சொல்லிட்டீங்க. எங்களுக்கா எப்படி அரசு தரப்புல இருந்து நிறைய பேர் அதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க, ஆனா எப்படி அந்த டேட்டை தப்பா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்க மேலதான் சார் சந்தேகம் வந்துச்சு. இதை பத்தி தெளிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா 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 சார். நான் வந்து இந்த ஜோதிடம் சம்பந்தமா மக்கள்கிட்ட நான் பப்ளிஷ் பண்ண 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 1000, 10000, 15000 பேரை வந்து நான் பார்த்து எல்லாம் சர்ச் பண்ண ஒரு விஷயம் சார். திருமணம் பண்றதுக்குன்னே ஒரு ஷார்ட் வந்து இன்னைக்கு முகூர்த்த தேதின்னு கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் வருது. அதுல மிகப்பெரிய அதாவது 30 தேதி வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதுல 20 தேதி வந்து தவறா இருக்கு சார். 10 தேதி நல்லா இருக்கு, அதுல ஒரு 5 தேதி மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு ஒரு தனி நபருக்கு செட் ஆகும். அந்த மாதிரி தேதிகள்ல எடுத்து பார்க்கும்போது இது வந்து தவறான ஒரு டேட்டு சார். அதாவது 4னா தேதி எண், 22னா 4 சார். மாசம் வருஷம் இதையெல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் நம்பரும் 22ன்னு வரும். ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த இந்த வருஷம் இந்த மாசத்துக்கு மட்டும் அது ஒரு ஸ்பெஷல். அப்ப இந்த இடத்துல 4ங்கிறது கூட்டு தேதி எண், 4 கூட்டு எண்ணு பாத்தீங்கன்னாலும் 4ன்னு வரும். இப்ப இந்த இடத்துல நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுவுடைய உச்சபட்ச நிலை அப்படிங்கிறது இருக்கு சார். இதுல நரேந்திர ஜி மோடி அவர்களுடைய ராசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம விருச்சிக ராசி. அவர் ராகு உச்சமான நிலையில இருக்கக்கூடிய ஒரு ராசி. இன்னைக்கு நீங்க நான் தவறா குறிச்சிருப்போம்னு நானும் பொறுமையா இருந்துட்டு கடைசி நேரத்துல யாருமே சொல்லலைங்கிறதுக்கு தான் சொல்லினேன். சொல்லி இந்த வந்து பெரிய அளவுக்கு பேர் வரணும்னு நான் இது பண்ணல. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் பாதிச்சிடக்கூடாது, ஆன்மீகத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த நம்ம எடுத்து சொன்னமே தவிர வேற ஒரு காரணம் இல்லை. இதனால வந்து இப்ப நம்ம சொன்னதுனால என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50% வந்து இந்த கிரௌடு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு கேர்ஃபுல் விஷயங்கள்லாம் எடுத்துப்பாங்க பாத்தீங்களா. அதுக்கு தான் நம்ம இந்த விஷயமே சொன்னது. அதாவது இப்ப ப்ராப்ளம் வரும்னு சொல்றீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு கண்டிப்பா எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிருச்சு அயோத்தி ராமர் கோயில் ஆமா. சார்ந்து. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நம்ம ஒரு 5% தான் இருக்குது. திருக்கோயிலுடைய டேட் என்னைக்கு வந்து பிக்ஸ் பண்றாங்களோ, 22ன்னு எங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ, அன்னையில இருந்து விபத்து நடந்திருக்கும் உள்ள கோயில்ல. ஓ இது வெளி ஓகே. வராம இருக்கு சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவகாசியில இருந்து ஏத்திட்டு போன பட்டாசுடைய லாரி வந்து எரிஞ்சு போயிருக்கு. அந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இல்ல, அது நிகழ்வு நடந்திருக்கு சார். நீங்க பாத்தீங்களா இல்ல உங்களுக்கு தகவல் வந்துச்சா? இல்ல நம்ம சேனல்லயே பார்த்தோம் சார், எல்லா ஓகே சேனல்லயும் பார்த்தோம். ஓகே. அது போக வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து கிரௌடு மக்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறதுக்காண்டி போலீஸ் கொடுத்துருக்கிற ஒரு நம்பர் என்னன்னு தெரியுங்களா? அது உங்களுக்கு சொல்லுங்க தெரியுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. 112. ஓ, அதுவும் கூட்டுத்தொகை 4ன்றீங்களா? வெரி குட். அது இந்த ஓகே. மாதிரி எல்லா விஷயங்களும் வருது சார். துறவிகளுடைய நம்பர் என்னன்னு தெரியுமா சார்? 4 இல்ல தான் சார், சார். 4 தான். ஓகே. துறவிகள் இருக்காங்க இல்லையா, துறவி ஆகிறதுக்கு வந்து 4 பேர் இருக்கிறவங்க, 4 விதி இருக்கிறவங்க துறவி ஆவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அதாவது இன்னைக்கு வந்து அவங்க எடுத்துக்கிட்டது வந்து இன்னைக்கு அதாவது என்னன்னா காலண்டர்ல மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து நல்ல நாள் அப்படின்னு, முகூர்த்த நாள்னு போட்டிருக்கிறாங்க. பஞ்சாங்கத்துல இது முகூர்த்த நாள் கிடையாதுன்னு போட்டு. ஓ ஓகே. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாமே அது அதாவது கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனா வந்து நல்ல தேதி இல்லைங்கிறது தான் விஷயம். ஓகே, நீங்க இது சம்பந்தமா யாருக்காவது தெரியப்படுத்துனீங்களா, இது வந்து தவறான தேதி வேண்டாம்னு சொல்லிட்டு? டைரக்டா வந்து நம்ம அதாவது நம்ம யாகம் பண்ணும் போதே நரேந்திர மோடிஜிக்கு அவ்வளவு கடிதங்களும் எல்லா விஷயங்களும் பண்ணோம். ஐபின்னு சொல்லு அதாவது என்னன்னா உள்துறை இலாக்காவுக்கு முத கொண்டு நம்ம வந்து விஷயங்கள்லாம் கொண்டு போயிருந்தோம். அதனால இந்த விஷயத்த கொண்டு போறதுக்கு இப்ப எனக்கு ஈஸியா இருந்தது.
ஓகே அதனால எல்லாத்துக்குமே என்ன வந்து ட்விட்டர் முதற்கொண்டு போய் எல்லாத்துலயுமே பண்ணி வச்சேன் சார். ஆனா எல்லாத்துலயும் எதுவுமே பண்ணிட்டோம், மெயில் பதில் ஐடி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம் சார். பதில் உங்களுக்கு பெருசா வரல. இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தி தமிழ் எல்லா ஆ மலையாளத்துல முதற்கொண்டு நம்ம இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே ஓகே ஓகே, தெளிவா கேக்குறேன் சார். இப்ப நீங்க வான் ஆ பண்ணி சொல்லுங்க. இருக்கீங்க, அதெல்லாம் தாண்டி ஆ இன்னைக்கு எல்லா இனாகுரேஷனும் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு ஆ என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? சார், இது வந்து இன்னையோடு முடிஞ்சு போற விஷயம் கிடையாது சார். இந்த கோயில் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க விஷயமாக கருதப்படுகிறது, விஷயம் பண்ணிடுறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல வந்து இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து நீங்க எச்சரிக்கையெல்லாம் இருக்கலாம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துக்கு ஒரு இன்னைக்குள்ள தேதியை வந்து வேலை செய்யும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த தேதியுடைய கூட்டு எண் வந்து வேலை செய்யும். அங்கேயும் இதன் நாள் தான் வேலை செய்ய போறது. அதனால வந்து எதிர்காலம் என்பதிலையும் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமாக இருக்கிறது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா சார்? ஆ சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் நம்ம கலைஞர் கருணாநிதி இருந்தாங்க இல்லையா, ஆமா. 2010ல் அந்நேரம் வந்து நம்ம சட்டமன்றம் புது சட்டமன்றம் வந்து புதுசா கட்டி ஓபன் பண்ணாங்களே சார். அந்த சட்டமன்றம் வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி தான் சார் திறந்தாங்க. ஓ ஓகே நான் கலைஞருக்கு நேரடியாக இந்த விஷயங்கள் எல்லாமே கொண்டு போய் நான் விஷயம் பண்ணியிருக்கேன் சார். ஓகே அந்த இடத்துல வந்து நான் வந்து அவ்வளவு சொன்னது அவங்க கேட்காம காலையில திறக்கிறத என்ன செஞ்சாங்கன்னா மாலையாக மாத்தினாங்க சனிக்கிழமை. அது போக வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ காலம் அப்படிங்கறதுனால 5:30 மணிக்கு திறந்தாங்க. சோனியா காந்தி எல்லாமே வந்து தான் திறந்து வச்சாங்க. மன்மோகன் சிங் முதற்கொண்டு வந்து திறந்து வச்சாங்க. இன்னைக்கு அந்த இடத்து 13ஆம் நம்பர்னா உலகம் முழுதும் பயப்படுற ஒரு தேதி சார். இன்னைக்கு அமெரிக்கா இருக்கட்டும் எல்லா இருக்கட்டும் போங்க, நீங்க போனீங்கன்னா உங்க ஜாதகத்தை வெரிபிகேஷன் பண்ணிடுவாங்க சார். ஓகே அப்ப அந்த வெளிநாட்டுல போறாமே 13ஆம் தேதினா ரொம்ப பயப்படுவாங்க. அது வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. இன்னும் அது டிசம்பர் மாசம் வந்துச்சுன்னா ரொம்ப பயப்படுவாங்க. ஆமா, அது அந்த அதிர்ஷ்டங்கட்ட மாதிரி ஒரு நம்பர்னு கூட நிகழ்வுல சொல்லுவாங்க. இருக்கிற, ஆமா அந்த மாதிரி ஒரு நிகழ்வுல இருக்குல்ல, மிகப்பெரிய தவறான தேதியை குறிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கன்னு எவ்வளவு நம்ம கேட்டோம், செய்யல சார். அதனால இன்னைக்கு என்ன விஷயம் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூட்டி போட்டு பல மாதங்கள் பல வருஷம்னு சொல்லலாம், 1 வருஷம் அது ஆயிடுச்சு. ஒரு வருஷம் வந்து அங்க பேய் தான் சார் விளையாண்டது. ஐயா அதுக்கப்புறம் ஓகே தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மருத்துவமனையாக மாத்தி இருக்கிறாங்க. இதை வந்து இந்த குறிப்பிடணுங்கிறதுக்காண்டி குறிப்பிடணும். ஓகே, இதை நீங்க அப்பயே சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி தான் இப்பயும் சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அதாவது 4 என்ற நம்பர் கூட்டுத்தொகையை வந்தாலே ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம், ஸோ அந்த டேட்டா தள்ளி போடுங்க ஆமா, எப்போவுமே. 4, 13, 22, 31 தேதி எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். ஓகே அது ஓகே போக இப்போ வந்து 31ஆம் தேதி எங்க சொந்தக்காரரு அதாவது அண்ணன் மகளோட ஹஸ்பண்ட் வந்து திருச்செந்தூர் போயிருக்காங்க சார். ஓகே இறங்கி நின்று ஒரு ஏதோ வாட்டர் பாக் எடுக்கிறதுக்காண்டி கீழே இறங்கி எடுத்து பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு அதாவது ஒரு கார் வந்து அவங்களையும் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு சார். இன்ன ஓகே வரைக்கும் அவர் ஓகே பெட்ல இருக்காரு. இப்பதான் கிளியர் பண்ணி காலில எல்லாம் பெரிய ஆபரேஷன் பண்ணி எடுத்தோம் சார். ஓகே அதே நேரத்துல இன்னைக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு யா சார், ஒரு ஆக்சன் நடந்திருக்குங்களா, யார் யார் அதான் பண்ணது? கௌரவ கொலை நடந்திருக்கா? ஆமா, அந்த ஆணவ கொள்ள அடிக்கடி நடந்துட்டு இருக்கிறது தான். ஆமா, இப்போ இன்சிடண்டா நடந்தது அந்த தேதியில தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த 31ஆம் தேதி அவங்களுக்கு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 4 நாள் ஒரு 5 நாள் கழிச்சு இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சார். அதான் நம்ம இப்போ வெளிப்படையா பேசலாம் சார். இப்போ 4 என்ற ஓகே கூட்டுத்தொகை ஓகே. வந்தா ப்ராப்ளமா நடக்கும்னு சொல்றீங்க, ஆனா ஆமா, தினமும் 4, பாத்தீங்கன்னா நல்லதும் 13, நடக்குது 22, கெட்டதும் நடக்குது. 31 சார். ஆ சொல்லுங்க. ஆ ஓகே, அதான் அந்த 4 என்ற கூட்டுத்தொகை வந்துச்சுன்னா இது போல ப்ராப்ளம் நடக்குதுன்னா எப்பவுமே ஒரு ஆ 4 கூட்டத்தொகை தேதிகள்ல நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. இட் மீன்ஸ் தினந்தோறும் நம்ம மனுஷ வாழ்க்கை நல்லது கெட்டதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நாம இங்க நம்ம சொல்ற விஷயம் உண்மைன்றத போய் மெய்ப்பிக்கிறதுக்காக நெகட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறோமோ, நல்ல விஷயங்கள் நடந்துட கூட புறந்தள்ளிட்டு. இல்ல 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 சார், இல்ல நான் இறைநிலையில இருக்கிறதுனால வந்து சர்ச் பண்றேன் சார். ஓகே அதாவது இறைவன் வந்து நமக்கு 6வது அறிவுன்னு கொடுத்துருக்கதே என்னன்னா, நல்லதையும் கெட்டதையும் கண்ணு முன்னால பார்த்துட்டு இன்னைக்கு நமக்கு நல்ல நாள இருக்குது அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு தவறான டேட்டா இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு பண்றது தானே சார் 6வது அறிவு? ஓகே, இப்போ அதானே நான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கதே 6வது அறிவு. சரி ஓகே சார், உங்க வழிக்கே வரேன். இப்ப நீங்க ஒரு விஷயம் ஓகே சொல்லிட்டீங்க, இது தவறான தேதி, இது போல கோயில் இதெல்லாம் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் சில கெட்டதுகள் நடக்கும்னு சொல்லிட்டு.
யாரா இருந்தாலும் மேல மேலோட்டமா சொல்ல முடியும் இது போல நடக்கலாம்ப்பா அப்படின்ட்டு. ஆனா கரெக்டான ஒரு எண்கணித ஜோதிடர் பர்ஃபெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க இந்தந்த விஷயங்கள் இந்தந்த கண்டிப்பா டைம்ல நடக்கலாம்னு. அதை உங்களால சொல்ல முடியுமா சார்? சர்ச் பண்ணலாம் சார். சர்ச் பண்ணும்போது நம்ம இன்னும் அதான் இன்னைக்கு வந்து ஜோதிடம் என்பது இன்னும் வந்து நுணுக்கமாக போய் இன்னைக்கு ஐயா பொதுவுடைமை மூர்த்தி ஐயா ஒரு கொடுத்துருக்கிற ஒரு சாட்டு படி போகும்போது இன்னும் துல்லிதமா கணிச்சு சொல்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு சார். ஓகே, இப்போ இந்த கோயில் சார்ந்து சொல்லுங்க சார், இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் நெகட்டிவா நடக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட அந்த கணிப்பின் மூலமா? இப்ப ஒண்ணும் இல்ல சார், இந்த நெகட்டிவ் அதாவது நெகட்டிவை போக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா, இதை வந்து மறு கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒண்ணு வருதுங்களா, ஓகே மறு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத வந்து இப்ப இன்னைக்கு வந்து நாம அடியன் மட்டும் நான் வந்து குறை சொல்லல, இன்னைக்கு வந்து காஞ்சி மடாதிபதிகள்ல இருந்து நிறைய மடாதிபதிகள் இதை வந்து ஆமோதிச்சிருக்கிறாங்களா இல்லையா, ஓகே அதனால வந்து அவங்களை எல்லாம் ஆன்மீகம் என்பது எல்லாத்தையும் சேர்ந்தது சார். அதனால வந்து எல்லாரும் சேர்ந்த ஒரு அமைப்போடு சேர்ந்த ஒரு பிரார்த்தனையும் அந்த மாதிரி ஒரு மறுபடி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுனா எப்படி ஒரு பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு நல்ல தேதியில் எடுத்துட்டு பண்ணுனா இதெல்லாம் மாறிடும் சார். திரும்ப இதுக்கு கும்பாபிஷேகம் ஒரு பண்ணலாம் உதாரணம் அப்படின்னா இப்போ சொல்லட்டுமா சார். சொல்லுங்க. இது ஒரு இப்போ ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு நம்ம கோடு போட்டோம் சார், ஒரு கோடு போட்டுட்டோம், அந்த கோடை அழிக்க கூடாது, அந்த கோடை சின்னதாக்கணும். எப்படி பண்ணலாம், பக்கத்துல ஒரு கோடு போட்டா முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சு போச்சு, இது ஒரு சின்ன ஐடியா. அதே மாதிரி தான் இப்ப நம்ம தவறான தேதியில பண்ணிட்டோம், இது ஒரு நல்ல தேதியில எடுத்துக்கிட்டு நம்ம அதாவது விடுபட்டு போன எல்லா ஆன்மீக அன்பர்களை எல்லாத்தையும் இன்னும் சொல்ல போனா நேரடியாக நம்ம நம்மளை கூட அழைச்சிட்டாங்கன்னா நேரடியாக வந்து அந்த பூஜையை நடத்தி கொடுக்கறதுக்கான விஷயம் இருக்கு, அது மாத்த செஞ்சுக்கலாம். அது நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள்ல நல்ல தேதியில அது பண்ணுனா எல்லாமே மாறிடும். ஓகே, இப்போ டு பி ஃப்ராங்க் சார், இப்போ உங்களை விட ஆன்மீகத்தில் ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்களே, பல ஆண்டுகள் ஆன்மீகத்திலே ஊறி இருக்கவங்க, வயசானவங்களா ஆமா சொல்றேன், சார், எங்களுக்கு தெரிஞ்சு ஆமா ஆமா எங்களுக்கு பரிச்சயமா இருக்கிறவங்களே கூட இந்த அயோத்திக்கு நேருக்கு ஆ போயிருக்காங்க இந்த இனாகரேஷனுக்காக. உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னா அந்த ஆண்டவர்களுக்கும் இன்னும் அதிகமா தெரிஞ்சிருக்கணும். பட் அவங்க அங்கே வான் பண்ணிருக்கல, ஏன் வான் பண்ணல, தப்பா இருந்துச்சுன்னா? சார் இன்னொன்னே ஒரு விஷயம் சொல்றேன் சார், இன்னும் வரைக்கும் ஜோதிட ரீதியா பண்ணுகிற திருமணங்கள் அத்தனையும் வந்து ஒரு அதான் சொன்னேன்ல, வருஷத்துக்கு 30 தேதி இருக்குது, 20 தேதி தவறா இருக்கே சார், அது ஓகே குறிக்கப்படுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஜோதிடம் என்கிற ஒரு அமைப்புக்குள்ள 12 கணக்கு வழக்குகள் இருக்கிறது. இப்ப நீங்க ஒரு டூ வீலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டூ வீலரை சர்வீஸ் பண்ண எத்தனை ஸ்பேனர் சார் வேணும், ஒரு அதுக்கு பனிரெண்டு என்னவோ. பட்சம் 12 ஸ்பேனர் வேணும், அப்ப இருந்தாதான் முழுமையா நம்ம அதை சர்வீஸ் பண்ண முடியும். ஒரு ஓகே ஸ்பேனரை வச்சுட்டு பண்ண முடியாது சார். அதனால வந்து ஜோதிடம் என்கிற ஒரு அமைப்புக்குள்ள 12 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 12 விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம்ங்கிறது முதல் அமைப்பு, இரண்டாவது அமைப்பே வந்து பாருங்க எண் கணிதம் ஒன்று வருது, அதாவது என்னன்னா எண்ணியல் எழுத்தியலுடைய அமைப்பு மூல காரணமாக இருக்கிறது. இதுதான் வந்து கிரகங்களும் சரி இறைவனும் சரி இதுல தான் சூட்சமமாக எல்லாரையும் வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வழி நடத்துகிற விஷயம் வந்து சூட்சமம், இறைவனுடைய சூட்சமம், கிரகங்களுடைய சூட்சமம். இந்த சூட்சமங்களை வந்து அதாவது சில பேருக்குத்தான் தெரியும், சில பேருக்கு தெரியாது. அது ஓகே போக ஜோதிடம் இன்னைக்கு படிச்சவங்க எல்லாமே எண்கணிதத்தை படிக்கிறது ஈஸி தான், ஆனா அவங்க வந்து கொஞ்சம் சில நேரம் சோம்பேறித்தனம் இருக்கு அதை படிக்கணுமா அப்படின்னு. ஆனா வந்து மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு அவங்க வந்து படிச்சுட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி இருக்கு சார். சார், நான் பகுத்தறிவோட ஒரு கேள்வி கேட்குறேன் சார், என்னன்னா சொல்லுங்க. இப்போ ஒருத்தரோட பேர்ல வர்ற இந்த இனிஷியலுக்கு அப்புறம் வருது பாருங்க, இப்போ என் பேர் கார்த்திக் அப்படின்னா KARTHICK, இதுல ரெண்டு ஓகே எழுத்தை நான் சேர்த்தாலோ இல்ல இருக்கிற எழுத்துக்களை நான் உருவிட்டா அப்படின்னாலும் என் வாழ்க்கை மேல வந்துடும், பயங்கரமா நான் ஷைன் பண்ணுவேன் அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே நடக்கிற விஷயமா? பேர்ல இருக்க இந்த எழுத்துக்களை மாத்தினா என் லைஃப் மேல வந்துருமா? சார், இப்போ நான் குழந்தைகளுக்கு பேர் வச்சு இன்னைக்கு 20 வயசு ஆகுது சார், ஓகே 20 வயசு குழந்தை இன்னைக்கு நம்பர் ஒன்னா படிச்சுட்டு இருக்கு. ஓகே ஒரு 14 ஆமா 18 வயசு பையன் என்னை கூட்டிட்டு வந்தாங்க, டாக்டர் எல்லாம் கைவிட்ட போது அந்த பையனை வந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பையனுக்கு ஆயுள் நல்லா இருக்கு, கெட்டியா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி, உடம்பு ரீதியா மாத்தணும்னா பேர்ல கொஞ்சம் மாற்றம் பண்ணுங்க இன்னும் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண பையன் போன வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கான். ஓ ஓகே இந்த மாதிரி நிகழ்வு நிறைய இருந்திருக்கிறது. அது மாதிரி வந்து இல்ல ஒரே நம்ம நிமிஷம் சார், போன வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கானே, 20 வயசுல செத்துட்டாரா? அதாவது சார் அந்த பையனுக்கு வந்து தானா எந்திரிச்சு அவன் எதுவுமே பண்ண முடியாது சார்,
அதுக்கும் நீங்க பேர் வச்சது காரணமா இருக்கலாம்ல. இப்போ நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்கிறோம்ல இந்த இடத்துல. பேர் அந்த அவங்க ஃபாலோ பண்ணல சார், அதனால தான் அவன் மூமெண்ட் இல்ல சார். ஓ, இதெல்லாம் வேற நடந்திருக்கா? அவனுக்கு அவனுக்கு ஓகே ஆசீர்வாதம் மட்டும்தான் நான் செஞ்சிருக்கிறேன். ஓகே அது வந்து நம்ம எல்லாரும் கைவிட்ட போது இவர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஆசீர்வாதம் பண்ணி திருநீர் போட்டு விட்டேன். வாய் கொஞ்சம் பேச முடியாம இருந்தா இப்ப அதெல்லாம் நல்லா பேசுறான். நம்ம பேர் அவங்க சரி பண்ணலங்கிறது அவங்களுடைய பெரிய மிஸ்டேக். ஓகே 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 சார். சார், இந்த எந்தெந்த தேதியில யார் யார் பிறக்கிறாங்களோ அவங்க அந்தந்த தேதிக்கேற்ற குணாதிசயங்கள் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையா? கண்டிப்பாக நான் வந்து இப்ப 150 ப்ரோக்ராமுக்கு மேல நான் லைவ்ல பண்ணிருக்கேன் சார். ஓகே, இதை பத்தி. இப்போ நீங்க உங்க கருவே நீங்க எங்கிருந்து வந்ததுன்னு யாரும் இது வரைக்கும் ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல. அது சொல்ல முடியும் சார், ஓ, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அது சொல்ல முடியும். அதை நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், செஞ்சிட்டு இருக்கோம். ஓகே அது போக உங்க குணம் என்ன, உங்க புத்தி என்ன, நீங்க என்ன பொசிஷன்ல இருப்பீங்க, ஓகே உங்களுடைய எண்ணம் என்ன, 30 வயசுக்கு அப்புறம் என்ன மாறி இருக்குதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் எல்லாமே பார்க்க முடியும் சார். ஓ கல்யாண ஓகே தேதியில என்ன நடந்ததுன்னு சொல்லிடலாம். பிறந்த தேதியில இவங்க எப்படி இந்த குழந்தை பிறந்தது, எப்படி அருள் பெற்று குழந்தையா, இல்ல வந்து உடல் பாதிக்கப்பட்டு பிறந்த குழந்தையா, இல்லைன்னா அப்பா பக்கத்துல இல்லாத ஒரு நிலையா, அப்படிங்கிற எல்லா நுணுக்கங்களும் அதுல இருக்கு சார். ஓகே சார். சார், இப்போ நான் ஒரே ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன் சார், நம்ம மக்களுக்காக. சொல்லுங்க. அவங்க பார்க்குறவங்க ஓகே, இன்னும் உங்க மேலே நம்பகத்தன்மை வரலாம், நீங்க சரியா சொல்றீங்க அப்படின்ற பட்சத்தில். இல்ல இல்ல அதாவது எல்லா இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே ஜோதிடர் ஆயிருக்காங்க சார். எஸ் ஏன்னா இன்னைக்கு மக்களை வந்து ஏமாற்ற மக்களே முடியாது. ஜோதிடர் ஆயிருக்காங்க. சொல்லுங்க. எஸ், அதுக்கு தான் கேட்கறேன் சார். 1 to 9 வரைக்கும் நான் ஒவ்வொரு நம்பரா சொல்ல சொல்ல, அந்த தேதிகளில் பிறந்தவங்க அப்படின்னா அந்த கூட்டு தொகையில பிறந்தவங்களுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கலாம், அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா சார்? சார் இது வந்து அப்பதான் நான் சொன்னேன், சூட்சமம் சொன்னேன் சார். ஓகே. ஒருத்தருக்கு பலன் சொல்ல சொன்னீங்கன்னா நான் சொன்னா அது நல்லா இருக்கும் சார். பொதுவா விஷயங்களை வந்து நம்ம சொல்லும் போது அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து பிறந்த டேட்லயோ மற்ற விஷயங்கள்லயோ வரல சார். ஓகே, அவங்க பேர்ல மற்ற விஷயங்கள்ல தான் வரும். பேர்ல தான் வரும். ஆமா ஆமா. சரி, அட்லீஸ்ட் அவங்க பிறந்த மாசத்தை சொன்னா கூட உங்களால சொல்ல முடியுமா அவங்களோட குணாதிசயங்கள் பத்தி? இல்ல சார், அதாவது அவங்க பேரை சொன்னா ஓரளவுக்கு சொல்லிடலாம் சார். பேரை சொன்னா அவங்க சரி. ஓகே, இனிஷியலோட பேரை சொன்னாங்கன்னா நம்ம அவங்க டேட்டை என்ன டேட்ல பிறந்திருக்காங்கன்னு சூட்சமமாவே சொல்லு. சரி, நான் ஒரு 10 பேர் சொல்றேன் சார், உங்களால முடியுமா சார்? சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர். என் பேர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். கே கார்த்திக். நீங்களும் நானும் இந்த அளவுக்கு பேசுவதற்கு, அதுவும் இன்னைக்கு இந்த விஷயங்களை சொல்வதற்கு ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கணக்கு வழக்குப்படி தான் நம்ம பண்றோம். ஓகே அந்த இடத்துல இன்னைக்கு உங்களுக்கு லக்கியான நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்னைக்கு தேதி தான் சார் உங்க லக்கியான நம்பர். ஓ ஓகே, அப்ப இதுதானே சார் அப்படி தப்பான இருந்தா இதுன்னு தான் சொன்னீங்க டேட்டு? நம்மகிட்ட அப்ப பேச எனக்கு நான் முடியும், இல்லைன்னா பேச முடியாதுன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. ஓகே ஓகே இப்ப நான் வந்து டிவியில லைவா கொடுக்கும்போதே இந்த விஷயத்த சொல்லிடுவேன் சார், முதல்ல சொல்லிடுவேன். இந்த இன்னைக்கு தேதி இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த மணிக்கு மேல இது ஒரு இது மாறிடும். அதனால இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த நம்பர் இருக்கிறவங்க மட்டும், லக்கியானவங்க மட்டும் இந்த தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்க வீணா வந்து தொடர்பு கொள்ளாதீங்க, கிடைக்காதுன்னு சொல்லுவேன். அது மாதிரி தான் எல்லாருக்குமே வரும். வர்றவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க தான் சார் வருவாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு நீங்களும் வந்து வர்றீங்க. ஓகே 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 பரவாயில்லையே. சரி ஓகே சார். என் பேருக்கு எப்படி சார் இருக்கும்? கார்த்திக். உங்க அப்பா நீங்க என்சில என்ன சார் போடுறீங்க? கே சார். கே. ஆமா. இப்போதைக்கு இது பாத்தீங்கன்னா சார் நீங்க இப்ப மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சுல சார். எதுவுமே இல்லை சார், இன்னும் பேச்சுலர் தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி கேல தொடங்கி இருந்ததுன்னா அதாவது என்னன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நீங்க அதாவது ஓப்பனா சொல்றேன்னு சொல்லாதீங்க. சில இது வந்து கொஞ்சம் இறங்கி தான் சொல்லணும், பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா நீங்க வந்து ரெண்டு விதமான குணங்கள் உள்ளவர் சார். அதாவது என்னன்னா எல்லா விஷயமும் கேட்டுக்கிடுவீங்க, எல்லாம் கேட்டுட்டு நடக்கும் பொழுது ரெண்டு விஷயங்களாகத்தான் நீங்க பேசுவீங்க. இப்ப என் சைடு ஒரு சைடு நான் இருக்கும்போது ஒன்னு பேசிட்டு நான் போனதுக்கு அப்புறம் ஒரு சைடா பேசுற மாதிரி உள்ள ஒரு குணாதிசயம் படைத்தவர்கள் நீங்க. உங்களுடைய ஓகே. புத்தியும் அதே கேட்டகரி தான் சார் இருக்கு. அதாவது என்ன நினைப்பீங்கன்னா நாளைக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு இன்னைக்கு அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு நான் செஞ்சுட்டேன்னு சொல்லுவீங்க. அது மாதிரி வீட்டுக்கு நீங்க போகும்போதே பாத்தீங்கன்னா இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லுவீங்க, நீங்க அந்த டயத்துக்கு போகவே முடியாது. ஓகே. ஆனா வீட்டுல வந்து எதிர்பார்க்காத நேரத்துல நீங்க போய் நிப்பீங்க. இதுதான் உங்களுக்கு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கிறது. இப்ப இன்னைக்கு உள்ள அதிர்ஷ்டப்படி உங்களுக்கு லக்கி நம்பர் வந்து 4ங்கிறது உள்ள இருக்கு சார், ஆக்டிவேஷன் இருக்கு. அதாவது மத்தவங்களுக்கு அதனாலதான் கெட்டதா இன்னும் இருக்கு நீங்க அந்த நம்பர், திருமணம் எனக்கு இப்ப நல்லதா இருக்கு.
இல்ல உங்களுக்கு திரும்ப, அதாவது இறைவன் வந்து சிலரை வந்து ஒரு சூட்சுமமா பயன்படுத்தியிருப்பாங்க சார். ஓகே எல்லாரும் எல்லாரும் நிலையிலையும் யாரையும் சந்திக்க முடியாது. இப்ப நான் வந்து வம்படியா வந்து ஒருத்தரை போய் சந்திச்சேன்னா சந்திக்க முடியாது சார். இப்ப அப்படித்த ஒரு நண்பரை நான் வந்து என்னுடைய டியர் நம்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர்ல நான் லேண்ட்லைன்ல போன் போடுறேன், ரிங் எல்லாம் போகுது, நான் செக் பண்ணி பாக்குறேன் என்ன நடக்கும் அப்படின்னு. எல்லாமே போன் போடுறேன், ரெண்டு போன் எடுக்க போகுது, அவர் எடுக்க காணும். சரி மூணும் ட்ரை பண்ணுவோன்னு மூணாவது ட்ரை பண்றேன், லேண்ட் லைனே ஆஃப் ஆயிடுச்சு சார். ஓ ஓகே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. இறைவனுடைய நம் இறைவன் வந்து நேரடியாவே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறதுனாலதான் நானே, அதாவது நம்முடைய செயல்லையே நான் வந்து அதை வந்து நான் கட்டுப்படுத்தி நான் இருக்கிறேன் சார். ஓ ஓகே 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 சூப்பர் நேரடி பார்வையில இருக்கிறேன், அதனால வந்து நான் வந்து இன்னைக்கு யாரை சந்திக்கணுமோ அவங்கள மட்டும்தான் சந்திக்க முடியும். அவங்க லக்கியான தேதியில சந்திக்கலாம் சார். எல்லாத்துக்குமே என் நம்பர்ஸ் தான், அது போக நம்பர்ஸ் தான் வந்து லைஃப் என்றது. நியூமரலாஜிப்படி, நியூமரலாஜிப்படி ஒரு நம்பர் வந்து நல்ல நம்பர் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து நம்பர் ஒன். அடுத்து வந்து செகண்ட் இது பாத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர். இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு யாரை வேணாலும் சந்திக்கலாம் சார். ஓகே சார், அந்த அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்றது பிறந்த தேதியை வச்சு பார்க்கணுமா இல்லை வேற எதனா விஷயங்கள் இருக்கா? இல்ல சார், அத பொதுவான கேட்டகரி சார், ஓகே விதியே வெல்ற ஒரு விஷயம் சார். இது ஓகே எல்லாருக்கும் எல்லாமே என்னாலும் பண்ண முடியாது, அதாவது விதியை மாத்த முடியாது சார். இப்போ உங்க பிறந்த தேதியவோ உங்களுடைய ராசியோ நட்சத்திரங்களையோ எதையுமே மாற்ற முடியாது. உங்களுடைய பெயர் மட்டும்தான் அது ஒரு பெரிய நாமம். இறைவனுக்கு எப்படி ஒரு பேர் வந்து நாமமோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு, இப்ப கார்த்திக்னா உங்களுக்கு பெரிய நாமம் அது. ஓ ஓகே இதை ஓகே விட்டுட்டு வேற பேர்ல சொன்னா உங்களை யாரும் அடையாளம் தெரியுமா சார்? முருகப்பெருமான் பேரு அதுதான் நம்மளுக்கு அடையாளம். கார்த்திகை நட்சத்திரம் அதோடைய இது, அதனால ஓகே வந்து முருகனுடைய அருள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரமே வந்து ஒரு சூரிய அம்சம் இருக்கிறது சார். ஓகே ஓகே அதனால வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க உடைய ராகுவுடைய ஆதிக்கத்துல உங்களுக்கு குலதெய்வம் வந்து வேண்டுதல் பண்ணி கூட நீங்க பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். அதனாலதான் இந்த ஒரு பெரிய கேட்டகரியில உட்கார்ந்துருக்கீங்க. ஓகே 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 சார், இப்போ கே கார்த்திக்ன்ற பேருக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, உலகம் முழுக்க இருக்க எல்லா கே கார்த்திக்குக்கும் நீ சொல்ற விஷயங்கள் பொருந்துமா சார்? அதாவது ஒரு 50% பொருந்து சார். 50 இப்ப பாதிக்கு நம்ம பாதி. ஜோதிடம் சொல்றதே வந்து 65% மட்டும்தான் சார் சொல்ல முடியும். ஓகே ஏன்னா 35% நீங்க பிறந்து இப்ப உங்களுக்கு ஒரு 35-40 வயசு இருக்குமா சார்? நம்மளுக்கு 31 தான் சார் ஆகுது. 31 தான் ஆகுது. அப்ப 31ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணுனீங்கிற ரெக்கார்டு உங்க டேட் ஆஃப் பர்த்ல இருக்காது இல்லையா? ஆமா உங்க பேர்லயும் இருக்காது. ஆமா அது நடந்தது வந்து தனியா தான் சார் இருக்கும். அவங்க நம்ம ஓகே ஆரோவில் தான் ரெக்கார்ட் ஆகும். ஓகே சார். சார் நிகழ்ச்சியோட இறுதி தருவாய்க்கு வந்துடுறோம் சார், இப்ப நீங்க ஓகே கிளியர் கட்டா சொல்லிடுங்க, ஏன்னா இதுவும் ஒரு டாக்குமெண்ட் தான், ஒரு வீடியோன்றதும் ஒரு ஆதாரமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபியூச்சருக்காக. நீங்க இவ்வளவு ஆமா. விஷயங்கள் சொல்லியும் அந்த கோயில் விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு சார், அயோத்தியில ராமர் கோயில் சார்னு கும்பாபிஷேகம் சொல்றேன், இதுக்கு இல்ல பிற்பாடு சார், 12:20 சார், 12:20. அதையும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைமிங்ல நான் வந்து பண்ணல, நான் சர்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். எதுவுமே எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் சொன்னதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து மூலாதாரம் வந்து இதுதான் சார். அதாவது அதாவது இன்னைக்கு யாரையும் இன்னைக்கு வந்து குற்றம் நடக்குமான்னு கேக்குறேன், சொல்றதுக்கோ, இன்னைக்கு ஏதாவது விஷயம் நெகட்டிவா நடக்குமான்னு கேக்குறேன் முதல் நாள்லயே. நடக்கும் அது மறைக்கப்படும். ஓ இதுவரையா? இன்னைக்கு ஓகே தேதியில இன்னைக்கு தேதியில என்ன பண்றோமோ, ஒரு நீங்க ஒரு ஆபீஸ் தொடங்கினாலும் சரி, ஒரு திருமணத்தை தொடங்கினாலும் சரி, எது வேணாலும் அன்னைக்கே நிகழ்வை சொல்லிடும் சார். ஓகே அப்ப அப்ப ஏதாவது ஏதாவது சம்பவங்கள் வந்து சொல்லப்படும். இன்னைக்கு இறைநிலையில இருக்கிறதுனால, இன்னைக்கு எல்லா கோயில்லையும் பூஜை நடக்கிறதுனால இது வந்து குறையுமே தவிர, ஒரு 50% குறைஞ்சிருக்குமே தவிர, 50% கண்டிப்பான ஒரு நிகழ்வு நடக்கத்தான் செய்யும். அதான் நல்லதா உலகம் இருக்காது கெட்டதா தன்னுடைய இருக்கும்ன்றது. வேலையை செய்யத்தான் செய்யும். அது வந்து எதிர்காலத்துல என்ன நடக்க போறதுன்னு இன்னைக்கு அதை பதிவு பண்ணும் சார். அவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்ன்றீங்களா? நடக்கும், அது மறைக்கப்படலாம் சார், அதுல இருக்கு இல்லையா அதாவது வெளியில தெரியாத விஷயம் மறைக்கப்படலாம், அதாவது பப்ளிக் அப்பியரன்ஸா நடக்காது, சார். உள்ளுக்குள்ள இது நடக்கிறது மட்டும் தான் இதுல இந்த நடக்கப்படும். இன்னைக்கு வந்து மீடியாவே இன்னைக்கு எப்படி இருக்கு சார்? இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு வந்து மறைச்சு தான் சார் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே அதனால வந்து கண்டிப்பாக, அதாவது நான் ஒரு வார்த்தை முதல்ல நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு 22ஆம் தேதி இந்த இன்னும் அது கும்பாபிஷேக விழாங்கிறத கூட நம்ம பதிவு பண்ணல. ஏதோ ஒரு இதை பண்ணி திறக்கிறாருன்னு சொல்ற விஷயம் வந்து ஒரு ஒரு
ஒரு நிறுவனத்தையோ ஒரு ஃபேக்ட்ரியோ அந்த மாதிரி தான் திறக்கிறதுன்னு சொல்றது. ஒரு கோயிலை திறக்கிறதுன்னு இது வரைக்கும் எந்த போர்டு பார்த்துருக்கீங்களா? இல்ல. அதெல்லாம் ஒரு தவறான சில விஷயங்கள் இருக்கு, ஓகே நிறைய இருக்கு. நான் வந்து யாரையும் குற்றம் சொல்வதற்கு இல்லை, திருத்திக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம எல்லாமே சொல்றோம். அதாவது இறைநிலையில சொல்றேன், கல்கி மகா குருஜி அப்படின்னு சொல்ற விஷயத்துல இருந்து அடிப்படையில சொல்ல வேண்டிய கடமைக்காக நான் சொல்லுகிறேன். இது சார், இதுவே ஆக்சுவலா எந்த டேட்ல நடத்தியிருந்தா சிறப்பா இருந்திருக்கும்னு சார் நான் அது அதை அதுல நான் ஃபார்வர்டே பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க எல்லாருமே கேட்பலாம்ல, அப்ப என்ன சார் செய்யலாம்னா, 2 நாள் கழிச்சு பண்ணியிருக்கலாம். நினைக்கிறீங்க? அதாவது 2 நாள்24 ஆம் கழிச்சு தேதி போல. வரும்போது 24ஆம் தேதி, ஓகே 24ஆம் தேதி பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே இப்ப நீங்க சொல்றதெல்லாம் தாண்டி கெட்டதே நடக்கல, ஒன்லி ஆ நல்லது மட்டும் தான் நடக்குதுன்னா நீங்க கணிச்சது பொய்யாயிடுமா? இன்னும் இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். ஆ எங்க நாங்க மார்கழி அமாவாசையில ஒரு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது தென் மாவட்டங்கள்ல அதிகமான மழை பெஞ்சு எல்லாரும் இன்னைக்கு பரிது வச்சாங்க. 2 அடி உயரத்துல நெல் வயல்ல தண்ணி இருக்கு சார். இன்னும் 5 நாள் தான் இருக்கு தைப்பொங்கலுக்கு. மழைக்கு பூஜை போட்டு தான் இந்த கோயில தான் வச்சு நிப்பாட்டி இருக்கிறோம் சார். ஏன்னா ஓகே மழையை வேண்டுனது நம்ம. இன்னைக்கு 400 அடியில இந்த தண்ணியை மேலே கொண்டு வர வைக்கிறது, அந்த நீங்க அந்த சேனல்ல போய் பாத்தீங்கன்னாலே நம்ம சொல்லியிருப்போம். இன்னைக்கு வந்திருக்கு மாதம் மும்மாரி மழை பொழியுது. 500 வருஷத்துக்கு முன்னால உள்ள மழையை நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கோம். சார், அப்படியே அப்ப எதனா இறைவன் அந்த நம்மோடு கொரோனா வைரஸ் இருக்கிறாருங்கிறது அதிகமாக நிகழ்வு பரவாம நடந்திருக்கு. நோய் கிருமிகள் பரவாம இருக்க ஏதாவது யாகம் பண்ணி அதுவும் முடிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார் நான் அந்த யாகத்திலேயே வந்து எந்த ஒரு தடங்களும் விபரீதமான சம்பவங்களும் நடக்கக்கூடாதுன்னு இந்த பூஜை பண்ணியிருக்கேன் சார். அதெல்லாம் தாண்டி தான் நோய் கிருமிகள் வந்திருக்கு 2019 ஆமா, டிசம்பர்ல. அது வந்து என்னன்னா கிரகம் தன்னுடைய வேலையை செய்யும்ல சார். நீங்க என்ன பண்ணாலும் கிரகம் பண்றதுதான் பண்ணும், அப்புறம் எதுக்கு சார் அந்த யாகம்? யாகத்தை வந்து இப்ப 50% இதை வந்து நீங்க, நான் இந்த விஷயத்தை வெளியே சொல்லலைன்னா 100%ங்கிறது வந்து மக்களை பாதிச்சிருக்கும் சார். ஓகே ஆன்மீகத்தையே திருப்பி போட்டிருக்கும் சார். அதோ தாக்கத்தை இன்னைக்கு குறைக்கவேன்றீங்க. தாக்கத்தை குறைச்சிருக்கிறோமேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகே 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 சார். சார் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன சரிங்க, விஷயம் குண்டத்துக்கு போடுற மாதிரி விஷயம் தான், இந்த டேட்டில் வச்சிருக்க கூடாதுன்னு. குண்டத்தை எல்லாம் தூக்கி போடல. நார்மலா சாதாரண ஒரு மனுஷனுக்கு சொல்ற விஷயத்தை தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இன்னும் வந்து சில என்ன சாட் இருக்கு சார். ஓகே அதாவது திருமணம் எந்த தேதியில பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சாட் இருக்கு. நான் அது பஞ்சாங்கத்துக்கு பின்னாடி எல்லாம் கொடுத்துருக்குறேன். ஓகே ஓகே கிட்டத்தட்ட 15 வருஷமா அது வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக வந்து ஆங்கிலத்தையும் தமிழையும் எப்படி பயன்படுத்துவதுன்னு இதுவரைக்கும் தமிழர்களுடைய ஆராய்ச்சி பண்ணி அந்த சாட் கொண்டு வரல. அதை ஓகே நான் நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையில எல்லாருக்கும் பெயர் அமைச்சிட்டு இருக்கிறேன். இதுக்காக ஓகே முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் பாக்குறதுக்கு பல வகையில நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். எதுவுமே நடக்கலையே சார். ஓகே சார் நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க, அது அதுவும் இல்லாமல் என்னென்ன ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்குன்னு லிட்டலாக தெரிஞ்சிடுச்சு எங்களுக்கு. பார்க்கலாம் சார் இந்த அயோத்தி டெம்பிள் சார்ந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு பலிக்க வாய்ப்பு சார் இருக்குன்னு விஷயங்கள் சொல்லிட்டு. பேசுறதுக்கு இன்னைக்கு முழுதும் நீங்க வந்து லைவாவே கொடுத்துட்டு இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம திரும்ப தமிழ்நாடுங்கிறத. அடையலாம் சார், ரைட் சார், ரைட் சார், நம்ம திரும்ப தேங்க்யூ அடையலாம் சார். சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி, பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. நான் இது வந்து குற்றம் குறையாக சொல்லவில்லை. ஒரு அறிவுபூர்வமான, அதான் 6வது அறிவை தாண்டி 7வது அறிவு இருக்கிறது மனிதர்களுக்கு. இன்னும் நமக்கு 9 அறிவு வரைக்கும் போகலாம். அது 7வது அறிவை சொல்வதற்கு தான் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நீங்க சாதாரணமா எடுத்துட்டு இதெல்லாம் வந்து மீடியாவில் பண்ணிடாதீங்க. இது வந்து உண்மையான விஷயம். ஓகே சார், நன்றி சார், நன்றி, நன்றி. நன்றி சார்.